நான் உங்க முத்ராஜ். இன்னைக்கு ஒரு ரீசெண்டான ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி, பேங்க்ல நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க வீடியோ வந்து கண்டினியூ பாருங்க. அப்படின்னா தான் என்ன பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்களா, கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பேங்க் பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையும் விரல நீங்க வச்சுக்கணுமா, கண்டிப்பா ஆல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ரீசெண்டா இருக்கிற அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணதுனால இப்போ சில பேருக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏடிஎம் கார்டு மூலமா நீங்க ஸ்வைப் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். பட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து சில பேருக்கு பண்ண முடியல, இந்த வித்ட்ராவலும் ஸ்வைப்பிங் மட்டும்தான் ஏடிஎம் கார்டு வச்சு யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க. கமெண்ட்லயும் சில பேர் வந்து இதுமே கேட்கறாங்க, இதுமே பண்ண முடியுது ஆனா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியல, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கான ஒரு விடை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே ஆர்பிஐ வந்து இத மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்ப பண்ணும்போது அந்த என்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி நான் தெளிவா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கம் புரியும். இப்போ இந்த ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பிரச்சனை வருது, நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். நீங்க இத மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பா நீங்க உங்க பேங்க்ல போய் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வைப்பிங்கும் பண்ண முடியுது, வித்ட்ராவல் பண்ண முடியுது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ண முடியலன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கான இதை வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. இந்த வித்ட்ராவல் மோடு மட்டும் இல்லாம அதுவும் எனேபிள் பண்ணி விட்டுட்டாங்கன்னா உங்களால ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அப்படி நீங்க அதற்கான ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கலன்னா கண்டிப்பா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் உங்களால பண்ண முடியாது. நீங்க பேங்க்ல போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, இதை மாதிரி வித்ட்ராவல் பண்ண முடியுது, ஸ்வைப்பிங் பண்ண முடியுது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல, ஸோ அதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பா அவங்க பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க, உங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த டிரான்சாக்ஷன் உங்களால பண்ண முடியும். இது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஏடிஎம் கார்டு வாங்கும் போதே நீங்க வந்து இதை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏடிஎம் கார்டு வந்து நீங்க பேங்க்ல போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஏடிஎம் கார்டு வந்து இஷ்யூ ஆகுதுக்கு இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எத்தனை நாள் ஆகும்னா ஒரு 5 டேஸ் or 10 டேஸ் அது வந்து பேங்கை பொறுத்த வரைக்கும் மாறும். அப்படி மாறும்போது நீங்க வந்து அந்த வித்தின் அந்த டேஸ் என்ன சொல்றாங்களோ அந்த டேஸ் கழிச்சு போய் நீங்க பேங்க்ல போய் ஏடிஎம் கார்டு வாங்கும் போது அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீங்க என்ன உடனே நீங்க என்ன சொல்லணும்னா, சார் இது வந்து எனக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது எனேபிள் பண்ணி விடுவாங்க. அப்படி நீங்க எதுவுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண அதை பத்தி எதுவுமே நீங்க அவங்க பேங்க்ல சொல்லல அப்படின்னா அவங்க வந்து வித்ட்ராவல் மோட் ஸ்வைப் மோட் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் பண்ணி விடுவாங்க. அதை மட்டும்தான் நீங்க பண்ண முடியும், அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும், என்ன ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நீங்க ஆக்டிவேட் பண்ணும் போதே நீங்க இதையும் சேர்த்து சொல்லணும், கண்டிப்பா சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனையே கிடையாது, நீங்க ஏடிஎம் கார்டு வாங்கினதுல இருந்தே அது நீங்க ஃப்ரீக்வெண்டா அது யூஸ் பண்ணலாம். அப்படி சொல்ல தவறியவர்கள் வந்து இதமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல வந்து ப்ராப்ளம் வரும், பண்ண முடியாது, அவங்க வந்து கண்டிப்பா இதமே ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை பண்ணி விடுவாங்க. இதுக்கு ஏன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஏடிஎம் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து இடைவெளி பண்ண உள்ளாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி பண்ணி விடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஃப்ராட் பண்ற பர்சன்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, போன் கால் பண்ணி இதே மாதிரி உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுங்க அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தவறுதலாம் அந்த நம்பரை கொடுத்ததுனால அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நிறைய காசு வந்து டெபிட் ஆகுது. அதுமாதிரி ஃப்ராட்ஸ் நிறைய நடக்குது அப்படிங்கறதுனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுனால இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றவங்களா இருந்தா அவங்க வந்து மேபி இந்த மாதிரி ஃப்ராட் கால்ஸ் வரும்போது அவங்க அவேரோட இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ராட் கால் நம்ம எதுவுமே ஏடிஎம் நம்பர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்.
அதனால அவங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து பண்ண முடியாது, அது நடக்காது அப்படிங்கிறது. அதனால இதை மட்டும் அவங்க பண்ணி விடுறாங்க. அப்படி ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ண தெரியாதவங்களுக்கு அந்த தேவையில்லாம அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டு அவங்க எதுக்கு ஃப்ராட்ல மாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் இந்த பேங்க்ல வந்து இந்த ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் டிரான்சாக்சன் வந்து உங்களால பண்ண முடியாது சில பேருக்கு. ஆன்லைன் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போய் பேங்க்ல போய் எழுதி கொடுத்தாலும் மட்டுமே இந்த ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்சன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாம இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்சன் தெரியும்னா நீங்க எனேபிள் பண்ணி தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ணுமா போய் லெட்டர் எழுதி கொடுங்க, கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணுவாங்க, உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு வேற எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. இது சிம்பிள் ஒரு மேட்டர் தான். ஜஸ்ட் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நன்றி, வணக்கம். வேறு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.